ஃபேஸ்புக்கிலே நான் மோனிகா ஜெய்சன் பேசுகிறேன். ஒரு சூப்பரான வ்ளாக் தான் இன்னைக்கு. என்னென்னா ஒரு எமோஷ்னல் வ்ளாக்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஒரு வந்துட்டார் ஹீரோ ஒரு எமோஷ்னல் அது காட்டாத பாண்டாவை அம்மா மெஞ்சு மறிக்குதுல்ல. இன்னைக்கு வந்து அம்மா பேசும்போது கம்மிடுக்கணும் பட்டும். இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் என்னென்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இருங்க, இப்போ வந்து டெடி வந்துருச்சு, பாண்டா போய் டெடி வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 2 எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி 30 வருடங்கள் கடந்து விட்டது. என் அண்ணனுக்கு வந்து என் உடன் பிறப்புக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கரெக்டாக. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் என்னோட கஸ்டின் என்னென்னா, ஜெய்சன் அண்ணா மட்டும் அவங்க ஃபேமிலியை பற்றி ஏன் வந்துருச்சுப்பேன், ஜெய்சன் அண்ணா மட்டும் அவங்க ஃபேமிலியை பற்றி சொன்னார், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னோட ஃபேமிலியை பற்றி நாய் வந்துருச்சேன். இப்போ என்னோட ஃபேமிலியை பற்றி நான் சொல்லணும்னா, என் ஃபேமிலியில் வந்து அவ்வளோ ஒரு இது நான் சொல்லணும் அப்படின்னா, ரொம்பலாம் நாங்கள் கம்மியில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. இது எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. எங்கள் பெரியப்பா வந்து 2009 வந்து இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க, எங்கள் அப்பாவும் 3 பேர். எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து கேரளா, சென்னை கிடையாது. எங்கள் அம்மா கேரளா பிறந்தது, கொஞ்ச நாள் அங்கே வளர்ந்தது எல்லாம் எங்கள் அம்மா கேரளா தான், பாதி நாள் சென்னையில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்கா ரெண்டு தம்பி, ரெண்டு தம்பியில் ஒரு தம்பி இல்லை. ஸோ வந்து லாஸ்ட்டு மாமாவும் பெரியமாவும் கேரளாவில் இருக்காங்க, மாமியும். அண்ட் பெரிய மாமா வந்து இங்கே குரோன்பேட்டில் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோட பிடிசியில் கண்டக்டராக ஒர்க் பண்ணுறாரு. தாத்தா வந்து எங்கள் அம்மாவோட அப்பா வந்து கோஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால ஐஸ் ஹவுஸில் தான் அம்மா ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அம்மா வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 5 or 4 இயர்ஸ் முன்னாடி சென்னையில் தான் இருந்தாங்க அம்மா தாத்தாவோடையும் மாமாவோடையும். ஸோ மாமா வந்து அங்கேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எங்கள் மாமியை. இப்போ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ வந்து அக்கீழே இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் சின்ன ஃபேமிலி தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து சின்னதுலேயே தான் அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாத்தாவும் பாட்டியும் இறந்துட்டாங்க அம்மாவோட அம்மா அப்பா. ஸோ எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தா வந்து கொத்தனார்னா இந்த வீடு கட்டுவாங்கல்ல மேஸ்திரி அந்த மாதிரி தாத்தா. ஆயா வந்து சத்துணவுல வேலை செஞ்சுருந்தாங்களாம். ஸோ வந்து ஆயா தாத்தா. தாத்தா வந்து அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே தாத்தா இறந்துருக்கிறாரு. ஆயா மட்டும் எங்கள் அண்ணன் பிறந்து 100வது நாள் இறந்துட்டாங்களாம் எங்கள் அப்பாவோட அம்மா. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி. எங்கள் பெரியப்பாக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை. எங்கள் அத்தைக்கு வந்து 3 பொண்ணு. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பேர். எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி. மொத்தம் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் நான் தான் லாஸ்ட்டு பொண்ணு எங்கள் அப்பா சைடில். அண்ட் எங்கள் அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு தம்பி, என் தம்பி அப்புறம் எங்கள் மாமா பையன் ஒருத்தன். அண்ட் ஒரு நாங்கள் 3 பேர். மாமாவுக்கு பெரிய மாமாவுக்கு மட்டும் ஒரு பையன் இருக்கான். சின்ன மாமா கல்யாணம் ஆகி ஏதாவது நிறைய வாட்டி அப்போர்ட் ஆகிட்டு பாப்பா நின்று இதுவாயிரும், எல்லாம் பிறந்து இறந்துடும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இன்னும் பாப்பா இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து நாங்கள் 4 பேர் தாங்க. இதுதான் எங்களோட குட்டி ஃபேமிலி. அண்ட் வந்து ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு 30 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நிறைய எங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்குறாங்க. தேங்க்ஸ் டேடி, தேங்க்ஸ் அம்மா. இந்த வீடியோ அவங்க பார்க்க போகிறது கிடையாது. எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, நிறைய எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. என் பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் கேட்ட க்வெஸ்டின் ஜெய்சனா மட்டும் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் யார் யார் என்னென்னு. அப்பா வந்து பாஸ்டராக இருக்காங்க, நாங்கள் பெண்டிகாஸ்ட்டு, அப்பா பாஸ்டராக இருக்காங்க. ப்ளஸ் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்பா வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அங்கே தான். அண்ட் வந்து எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னியோட 1 வருஷம். ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் தான் கல்யாண நாள். இன்றைக்கி 1 வருஷம். அண்ணா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான், திருவாமியூர் பிரான்ச்சில். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், குட்டி ஜாக்கு, என் உயிர் அது. அண்ணி வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் வந்து என் தம்பியும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறான் இன்ஜினியர்கிட்ட. அண்ட் என் தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, மேபி 2024 அவனுக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ என் தம்பிக்கு மேரேஜ் ஆக போகுது. அண்ட் வந்து இதுதான் அப்புறம் எங்கள் அத்தை இருந்தாங்க பிரபா, அவங்க வந்து இப்போ இல்லை. அவங்க இறந்து 1.5 வருஷம் ஆகுது கரெக்டாக, 1.5 வருஷம் ஆயிடுச்சு.
அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலி அப்படின்னு என்ன அப்பத்துலேருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் 6 பேர் இருந்தால் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அப்பத்துலேருந்தே நாங்கள் 6 பேர் மட்டும்தான். யார் யார்னா எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் அண்ணன், நான், என் தம்பி, நாங்கள் 6 பேர் மட்டும்தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் நாங்கள் 6 பேருக்குள்ளே தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிப்போம். ஸோ நான் ஏன்னா எங்கள் அப்பா நாங்கள் இருந்தது வந்து மூலக்கொத்தரத்தில் தான் இருந்தோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மூலக்கொத்தரம் பெரியபாளையத்தம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பிறந்தேன், வளர்ந்தேன், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணோம் வீட்டை. ஏன்னா அது ரொம்ப சின்ன வீடு, ஒரு ரூம், அதுள்ளே கிச்சன், அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாம் ஹைட் ஹைட் படபடா ஹைட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு இடம் பத்தலன்ட்டு தான் நாங்கள் வீடு மாற்றினோம். ஸோ வந்து என்ன சொல்கிறதுன்னா எனக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கள் பிரபாத்தோட ரிலேஷன்ஸ் இருக்காங்கல்ல, கௌதமி, பிரவீன் அக்கா, அவங்களாம் தான் எனக்கு ரிலேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சின்னதுலேருந்து அவங்க தான் எங்களை எதுலேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. எதனா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை எதனா ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம்னா எங்களை முன்னாடி நிறுத்தி பண்ணுறது வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்க தான். ஸோ அதனால எனக்கு அவங்க தான் சொந்தக்காரன்னு எனக்கு அப்பத்துலேருந்து தெரியும். அண்ட் வந்து ஏன் எங்கள் அப்பா சைடில் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இன்சிடெண்ட்டே சொல்கிறேன், அவங்களும் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, ஓ இந்த பசங்க இன்னும் இதெல்லாம் மறக்கலையா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டோம். நாங்கள் வந்து தேடி தேடி போவோம். இப்போ வரைக்கும் கூட ரீசெண்டாக என் பையன் பிறந்து கூட எங்கள் அக்கா, ஐ மீன் என் அக்கான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க என் குடும்பமே இல்லை நீ அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவோடைய அண்ணனுடைய பெரிய பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து கடலூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் எப்படி போனோம்னா 3வது மனுஷால் வேனில் போகிற மாதிரி போய் 4வது மனுஷாலாக கல்யாணத்தில் நின்று 5வது மனுஷாலாக திருப்பி அதே ரிட்டர்ன் வேனில் ஏறி வந்தோம். எங்களை எங்கள் அப்பாவை எங்களெல்லாம் ஒரு முன்ன நிறுத்த வேலை அவங்களுக்கு தாலி கட்டுறத கூட நாங்கள் பார்க்கல. நாங்கள் எங்கேயோ இருந்தோம், தூரமாக இருந்தோம். எங்களை வா முன்னாடி நில்ல அப்படின்லாம் எங்களை யாரையும் கூப்பிடவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அவங்க அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க மட்டும்தான் அவங்க கூட இருந்தாங்க. ஒரே காரணம் என்னன்னா எங்ககிட்ட பணம் இல்லை, எங்ககிட்ட நகை இல்லை, எங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு பணம் நகை இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பணம் நகை இருந்தால் தானே வந்து மதிக்கிறாங்க, அதனால எங்ககிட்ட அப்போ இல்லை. ஸோ அவங்க அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போனோம், எங்கள் அப்பா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இதுதான் நடந்தது. ஸோ அவங்க வந்து மதிக்கவே இல்லை. இப்போ ஆக்சுவலி வந்து இந்த கல்யாணத்துக்கெலாம் வந்து புடவை எடுக்க போக, சாமான் எடுக்க போகல, எல்லோரும் கூப்பிடுவாங்களே. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து சித்தி, சித்தா அவங்களுக்கு. எங்கள் அம்மா எதுலேயுமே கூப்பிடல, எம்மா எதுலேயுமே பார்க்கல. இன்கேஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டில் வந்து விருந்து வச்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒருத்தர் கூட கூப்பிட்டு எங்கள் அண்ணனுக்கு விருந்து வைக்கவே இல்லை. ஸோ வந்து எல்லாத்துக்குமே எங்களை ஒதுக்கி தான் வச்சாங்க எங்கள் அப்பா ஃபேமிலியில். எங்கள் அத்தைக்கு வந்து சொல்கிற அளவுக்கு எங்கள் அத்தை வசதியெலாம் கிடையாது. அவங்களுக்கு 3 பொண்ணு, புருஷன் இறந்தும் மூணு பொண்ணுங்களையும் கஷ்டப்பட்டு எங்கள் அத்தை எந்த ஒரு தவறான வழியிலையும் போகாமல் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த 3 பிள்ளைங்களை காப்பாற்றி பெரிய அக்கா கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. 2வது அக்கா கல்யாணம் பண்ண போகிறாங்க. அண்ட் வந்து 2வது கல்யாணம் பண்ண தான் 3வது கல்யாணம் பண்ணும். 3வது நானும் ரொம்ப பெட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி இருந்தது. எவ்வளோ ஃபங்க்ஷன் வரும், எதுவும் வரும், எங்களை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க, எங்களுக்கு எங்கள் அம்மாவெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து எங்கள் அப்பா வீட்டு எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலியில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா என்னோடய வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும். எங்கள் அத்தைங்களில் ஒரு அத்தை வந்து எங்கள் அப்பா, அவங்க வீட்டுக்கார் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, உன் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுது, அதுக்கு ஏன் கஷ்டப்படணும், எங்கள் வீட்டுக்கு வந்து 4 பாத்திரத்தை தேய்ச்சி போட்டு கூட்டி பெருக்கிட்டு போனால் இருக்கிற மிச்ச சோத்து எடுத்துன்னு உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு எங்கள் அத்தையோட ஒரு வீட்டுக்காரர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் எங்கள் அம்மா அழுதாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அழுதாங்க. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். அப்போ நான் முடிவு வச்சேன், என் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் இந்த மாதிரி யாரையும் பேச விடக்கூடாது, என் அம்மா எங்கள் அப்பா நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் அப்போ ஒரு முடிவு வச்சேன். இன்ன வரைக்கும் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாவும் டிஃபன் கடை போட்டாங்க, நாஸ்டா கடைன்னு சொல்லுவாங்கல்ல, அது போட்டாங்க எங்கள் வீட்டு வாசல்லையே. எங்களை படிக்க வைக்கணும், எங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் அப்பா ஒரு சம்பளம் 500 சம்பளம், அதில் 300 வீட்டு வாடகை போயிடும், மிச்சம் 200 வச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவாங்களா, எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்களா, எங்களுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்களா. ஸோ அதனால் அவங்க எங்கள் அத்தை வந்து நான் டிஃபன் கடை போடுறேன், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லி டிஃபன் கடை போட்டு எங்களை காப்பாற்றினாங்க. எங்கள் அத்தை சின்னதுலேருந்தே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா எங்கள் அத்தை நெருப்பில் வெந்து தான் எங்களை காப்பாற்றினாங்க. அண்ட் வந்து எங்கள் அம்மா வந்து செம்ம அழகாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சூப்பராக கலராக இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் எங்கள் அம்மாவை கேலி பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பல் இப்படி இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ரீசெண்டாக 2 இயர்ஸ் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி பல் உடஞ்சிருக்கு, அதை நான் கண்ணார பார்த்தேன்.
அதில் தான் எங்கள் அம்மாவுக்கு பல்லு உடஞ்சிது. ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மா வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா வந்து இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட நான் வந்து ஜெய்சன் ஃபேமிலியில் ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணுங்கள், ஃபேமிலின்னு சொன்னேன் தவிர ஸ்பெசிஃபிக்காக இவங்க அவங்கன்னு சொல்லலை. ஏன்னா ஜெய்சன் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவுக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க, நான் அது காதுபட கேட்டிருக்கேன். ஜெய்சனும் என்கிட்ட சொல்லியிருக்கான், ஜெய்சன் அவங்க ஃபாதரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ நான் காதுபட கேட்டிருக்கேன். அண்ட் வந்து இல்லை சொல்ல முடியாது, ஆனால் யார் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க பேரையோ அவங்க ரிலேஷனையும் நான் சொல்ல விரும்பலை. ஜெய்சன் ஃபேமிலியில் ஒருத்தர் லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஜெய்சன் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னதை வந்து யாரோ போய் ஜெய்சன் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா. இன்ன வரைக்கும் ஜெய்சனோட ஃபேமிலி சப்போர்ட் எதிர்பார்த்து நான் இல்லை. ஸோ வந்து ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து நானும் அவங்களோட டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், அதே டிஸ்டன்ஸில் தான் இப்பயும் இருக்கும். எதனா ஒன்றா நான் இப்போ கேட்பேன், அவங்க எதனா ஒன்றா கேட்பாங்க, அவ்வளோதான். இல்லை தேவையில்லாமல் ஏதோ ஒரு மூணு டேஷுங்க வந்து ஃபோன் பண்ணி எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிச்சிங்களா, மோனி இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு எங்கள் மாமியார்கிட்டையும் அவங்க பொண்ணுக்கிட்டையும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தெளிவாக சொல்லுங்கள், அப்படி கலகம் மூட்டி குடும்பத்தை பிரிக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் தெரில. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டே பேசுங்க. ஏன்னா வீடியோ போடுறது நான், பேசுறது நான், எடிட் பண்ண போகிறது நான். ஸோ அதனால் பார்த்துப்பேன், நான் ஒழுங்காக தான் பேசுகிறேன், நீங்கள் பார்த்து போய் கலகம் மூட்டுங்க. அப்படி கலகம் மூட்டி தான் நீங்கள் சோர் தின்னுன்ற நிலமை இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள், சோர் கிடைக்காமல் போயிட போதும் உங்களுக்குலாம். அண்ட் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா அப்போலாம் நல்லா அழகாக இருப்பாங்க, எங்கள் அம்மா லாங் சுருட்டு முடி செம்ம கலராக இருப்பாங்க. எங்கள் அம்மா இந்த வெயிலில் நின்று நின்று தான் அவங்க கலர் போச்சு, நெயில்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆகிருக்கும் சொத்தை சொத்தையாக அம்மாவுக்கு. ஏன்னா காலைல 4 மணிக்கு எழுந்துக்கும், வாசல் பெருக்கும், எல்லா சமணம் இருந்து கீழே வைக்கும், திருப்பி நைட் மதியானம் உச்சி வெயில் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வெளியில் அவ்வளோ சாமா போட்டு எங்கள் அம்மா கழுவுவாங்க. நான் கண்ணார பார்த்துருக்கேன், நைட்டில் மாவு அரைக்க எங்கள் அம்மா இடுப்பில் அந்த 6 கிலோ அரிசியை தூக்கிட்டு போவாங்க, எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானும் கூடலாம் போயிருக்கேன், நிறைய கஷ்டங்கள் நாங்கள் பட்டிருக்கோம். அண்ட் இப்படி பண்ணி தான் எங்கள் அப்பா எங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள், பைபிள் சேர்த்து வச்சுருக்காரு எங்களுக்காக. எங்களுக்காக படிப்பு சொல்லி கொடுத்துருக்குறாரு எங்கள் அப்பா, எங்கள் அப்பா படிப்பு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இதுதான் எங்கள் அப்பா எங்களுக்கு சேர்த்து வச்ச 2 சொத்து. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், எங்கள் அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு. 500 ரூபாய் சம்பளத்துக்கு போனவரை இப்போ 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு எங்கள் டேடி. கடவுளுக்கு இருப்பையில் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ட் வந்து எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலியில் வந்து எப்படின்னா எங்கள் மாமா இருந்தார், ஒரு மாமா இறந்துட்டாரோ, ஒரு பிரசிடென்சி கிளப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அவர் இறந்துட்டார். அண்டு எங்கள் அம்மா ஃபேமிலியில் எப்படின்னா நாங்கள் எல்லாம் ஒன்றா இருப்போம், எது பண்ணாலும் ஒன்றா இருப்போம். கேரளாவுக்கு போய் 1 வருஷம் ஆகுது, லாஸ்ட்டாக ரீசெண்டாக எங்கள் பெரியம்மா ஒரு 3 இயர்ஸ் பேக் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. எப்படின்னா எனக்கு 7 மாதம் வளகாப்பு பண்ணாங்க அம்மா வீட்டில். ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க பெரியம்மா, அவங்கள அப்போ பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. இந்த பாப்பா பிறந்து 3 மாதத்தில் தான் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும், கண்டிப்பாக போய் பார்க்கணும் எங்கள் அம்மாவை. அண்ட் வந்து இதுதான் எங்கள் ஃபேமிலிங்க. சின்னதுலேருந்து எங்கள் அப்பா இங்கே மூலக்கோத்தத்தில் வீடு இருப்போம், சைக்கிள் தான் வச்சுருந்தார் எங்கள் அப்பா. இந்த பணக்கார வீட்டில் பிறந்தேன், கார் வீட்டில் பிறந்தேன், நான் தங்க தட்டில் தான் சாப்பிட்டேன், தங்க இதில் தான் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்ல, நான் சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்தேன். ஆனால் பெருமையாக மாறு தட்டி சொல்லிப்பேன், எங்கள் அப்பா வந்து எங்களுக்காக கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாரித்து எங்களுக்கு சோறு போட்டாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும், எங்கள் அம்மா எங்கள் அப்பா நினச்சிருந்தா எங்களை வந்து அனாதையாக விட்டு போயிருக்கலாம், இல்லைனா எங்களுக்காக ஏன் இதை பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஒரு தப்பு கூட யாரையும் ஏமாற்றலை, பொய் சொல்லலை, தப்பான வழியில் போல திருடலை, எதுவுமே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அந்த கேவலமான வழியில் எதுவுமே போகாமல் எங்களை அவங்க உழைப்புனால அவங்களோட சம்பாத்தியத்தினால எங்களை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு இப்போ ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று கடவுள், இன்னொன்று எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அத்தை, அவங்க 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. காலம் ஃபுல்லாக நன்றியாக இருக்கணும் தாய் தகப்பனுக்கு. அதனால தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா யாருன்னா எதுனா சொன்னால் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். எங்கள் அப்பா வந்து லேட் மேரிட் தான், 32 வயசில் தான் எங்கள் அப்பா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 33 வயசில் எங்கள் அப்பா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னார். 33 வயசில் எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கல்யாணம் ஆன உடனே எங்கள் அண்ணன் பிறக்கல. 3 வருஷம் எங்கள் அம்மாவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. 3வது வருஷம் தான் எங்கள் அண்ணன் பிறந்தான். ஸோ 3 வருஷம் குழந்தை இல்லாமல் அந்த 3வது வருஷம் நடுவில் தான் எங்கள் அண்ணன் நின்று எங்கள் அண்ணன் பிறந்தான். அதனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பக்கம் 80% மாதிரி இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 58 இயர்ஸ் ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு 50 இயர்ஸ் ஆகுது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா வயசானவங்களாக இருந்தாலும் அவங்க நினச்சாங்கன்னா அவங்க நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க என்றைக்குமே அவங்கள பற்றி யோசிச்சதே கிடையாது.
அவங்களோட பார்வை, அவங்களோட நோக்கம், அவங்களோட குறிக்கோள் எல்லாம் மூணு பிள்ளைங்க. என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும். இந்நாள் வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கேட்டு எங்கள் அப்பா எங்களுக்கு இல்லைன்னு சொன்ன ஒரு பொருளும் கிடையாது. நாங்கள் அவ்வளோ எங்கள் அப்பா எங்களுக்காக பண்ணியிருக்காரு. லீவ் டைமில் அடிக்கடிக்கு மேரினா பீச்சு கூப்பிட்டு போயிடுவார். எங்கே பார் எங்கள் மூணு பேரையும் கையில் பிடிச்சிட்டு போயிடுவார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அவரோட ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டவர். அதனால தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், எனக்கு ஒரு நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கணும், என் அம்மா எங்கள் அப்பா கடத்தை நான் அடைச்சிட்டு அவங்கள ஒரு சொந்த வீட்டில் நான் உட்கார வச்சு, போதையா நீ உழைச்சது, நீ கஷ்டப்பட்டது போதையா, நீ உட்காரியா சும்மா அப்படின்னு எங்கள் அப்பாவை நான் சொல்லணும், வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் என் மனசில் இருக்குது. அண்ட் வந்து ஜெய்சனை பார்க்குற விதம் கூட சரி, என்ன கூட ஜெய்சன் ஃபேமிலியில் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா தான் புள்ள போல் பார்ப்பார். என் அண்ணன் என் தம்பி எங்கள் அப்பா எப்படி பார்க்குறாரோ அதுக்கு ஈக்குவலாக என் புருஷன் அவர் பார்ப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஜெய்சனை வாடா போடான்னு சொல்லக்கூடாது எங்கள் அப்பா முன்னாடி. ஜெய்சனை வந்து எதனா ஜெய்சன் தப்பு பண்ணால் கூட நான் அவரை திட்டக்கூடாது. அவர் பண்ணாரா விட்டுரு அவ்வளோதான்மா, நீ ஆமாம் நீ எதனா தப்பு பண்ணியிருப்பாமா அப்படின்னு எங்கள் அப்பா என்னதான் குறை சொல்லுவார். ஸோ ஜெய்சனை சூப்பராக பார்த்துப்பார். ஜெய்சன் இல்லை, ஜெய்சன் ஒரு மாதிரி பேச வச்சுட்டு இருந்தாலே எங்கள் அப்பா கேட்பார், என்னம்மா எதுனா பிரச்சனையா, அவருக்கு எதனா ப்ராப்ளமாம்மா அப்படின்னு கேட்பார். நல்லா ஒரு அவனும் நல்லா பார்ப்பான் எங்கள் அப்பாவை. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருந்தது. எங்கள் அப்பா இன்னால் வரைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணதும் கிடையாது. அண்ட் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் என் லைஃப்பில் வந்து இன்னொரு தூண் மாதிரி அப்படின்னா என் அண்ணன். நான் எங்கே பாரு தைரியமாக நிற்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு பீம் பாய்ஸ், இந்த சைடு இந்த சைடு என் அண்ணன் என் தம்பி. ஸோ வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் நாள் அன்றைக்கி தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட ஹேம் அதை நாங்கள் நிறைவேற்றணும். அதை வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி இந்த வருஷம் கடவுளோட ஆசீர்வாதத்தினால ஒரு ஆண் மகன் அவர் கையில் இருக்காங்க, ஜாக்கு. ஸோ வந்து எங்கள் அண்ணியும் சரி எங்களுக்குள்ளே வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதே கிடையாது. நான் எங்கள் அண்ணியை வந்து ஒரு வார்த்தை கூட தப்பாகவும் பேசினதும் கிடையாது, எங்கள் அண்ணியும் என்ன பேசினது கிடையாது. மறைமுகமாக பேசியிருக்கலாம் சரிங்களா, நானும் பேசியிருக்கலாம் இல்லை அவங்களும் பேசியிருக்கலாம், ஆனால் ரெண்டு பேரும் எதுவுமே நாங்கள் பேசினது கிடையாது. நான் அவங்க திங்ஸ் ஷேர் பண்ணிப்பேன், என் திங்ஸ் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் எங்களுக்குள்ளே கிடையாது. நாங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஒரு லைஃப்பை கட்டர் கொடுத்தாரு, அதுக்காக நன்றி. அண்ட் வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப எங்கள் அண்ணி மேலே கேர் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது, என் ஜெஃபர்சன் பிறந்திருக்கும் போது என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அத்தை என் கூடியே இருந்தாங்க. எங்கள் அம்மா வீட்டு வரலாம் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பேர்லாம் வரலப்பா, என் புள்ளையை பார்க்க ரொம்ப பேர்லாம் வரவே இல்லை. கேட்டால் இந்த லாக்டவுனு ஒரு கதை சொன்னாங்க சரிங்களா, அதனால வந்து வரல. அண்ட் வந்து எங்கள் அத்தை தான் என் பையனை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அண்ணி வந்து தனியாக இருந்தாங்க, என் ஜாக்கை வச்சுக்கிட்டு தனியாக இருக்காங்க. ஸோ அந்த டைம் நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் ஃபீல் ஆகும்ல, அதனால என் அண்ணியும் என் ஜாக்கையும் பார்க்க நான் டெய்லி போவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் போகிறேன், கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் என் ஃபேமிலி. அண்ட் என் தம்பி, என் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, என் அப்பாவும் என் அம்மாவும் எவ்வளோ சின்னத்தில் எங்களுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அண்ணன் எங்களுக்காக கஷ்டப்பட்டான். எப்படின்னா இந்த இங்கிலீஷ் பேப்பர் அதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வருவான், எடுத்துகிட்டு அந்த பேகை தூக்க கூட முடியாதான். அவன் சேத்துப்பட்டிலேருந்து எம்சிசியில் தான் அவனும் படித்தான். அங்கேருந்து இங்கே வருவான், அதை தூக்கிட்டு வந்துட்டு அதை நாங்கள் எங்கள் வீட்டு முனையில் முழுக்கொத்தத்தை வந்து அவுள் கடை இருக்கோம்ல சேமியா கடை, அந்த பேப்பர் கடையில் போட்டுட்டு அதில் வர காசு எடுத்துன்னா போய் நாங்கள் வந்து டீ கடையில் போய் நான் அழுவாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எத்தனையோ டேக் எடுத்துட்டேன். பாதி விஷயங்கள் நான் அழுதுட்டதுனால அந்த விஷயத்தில் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த காசு தான் எடுத்துன்னு போய் டீ கடையில் போயிட்டு பண்ணு 2.50 ரூபாய் சப்பலாம் கவரில் வைக்கும் தெரியுமா டீ கடை பண்ணு, அந்த பண்ணு மூணு பேரும் வாங்கி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு படுத்த நாட்களெல்லாம் உண்டு எங்களுக்கு. எம்மா எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை பார்த்தாங்க, எங்கள் அத்தையும். ஸோ வந்து நாங்கள் தாங்க ஒருத்தருக்கு ஒரு பேக் போனால் அவங்க ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஆனால் எங்கள் இதுக்கு ஆனால் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வந்து வசதியான ஃபேமிலி தான் எங்கள் அம்மா ஃபேமிலி. எங்கள் அப்பா நினச்சாருன்னா எங்கள் அம்மா கிட்ட கேட்டு எங்கள் அம்மாவோட ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கி இது பண்ணி நாங்கள் ஒரு நிலைமைக்கு இருந்திருக்கலாம். இந்த டைம் வந்து ஒரு 4 வீடு 5 வீடு வச்சு இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா எந்த ஒரு ஆசையும் எங்கள் அம்மாவோட சொத்து மேலேயோ ப்ராப்பர்ட்டி மேலேயோ ஆசைப்படாமல் தான் கஷ்டத்தில் தான் மூணு பிள்ளைங்களையும் படிக்க வச்சு, எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு எங்களை ஒரு நல்ல நிலைமையில் நிற்க வச்சு இப்போ நாங்கள் ஒருத்தர் இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா.
நல்லதை மட்டுமே சொல்லி வளர்த்துருக்குறாங்க. எப்படின்னா இந்நாள் எங்கள் அண்ணனுக்கு கஷ்டத்தை காட்டலைன்னா, எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு பையன், 3 வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த பையன்றதுனால எங்கள் அண்ணன் பயங்கர செல்லும் எங்கள் வீட்டில். ஆனால் இப்போ எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறான், அது அவனோட குழந்தைக்காக அவன் கஷ்டப்படுறான், அதுக்கும் கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா சோதனை எவ்வளோ மனுஷங்களுக்கு இருக்கோ அவ்வளோ பின்னாடி நல்லா இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் வந்து எங்களை ஒதுக்கி வச்ச மனுஷாளுங்களுக்கும் எங்களை கிண்டல் பண்ண மனுஷங்களுக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், ஆமாம் என் அப்பா அம்மா ஏஜ்டு பர்சன் தான். பெருமையாக சொல்கிறேன், என் அம்மா அப்பா ஏஜ்டு பர்சன் தான். எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து இந்நாள் வரைக்கும் 30 வருஷம் அது கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட சண்டை போட்டு பிரிஞ்சது கிடையாது. சண்டை வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு, கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்திருக்கு எங்களுக்கு. நான் சொல்லணும்னா ஒரு வருஷம் கூட பத்தாது. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பாவோட தூணாக நின்னார், நடு தூணாக நின்னார். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்து எங்கள் அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வேலைக்கு போனான், அதுக்கப்புறம் என் தம்பி வேலைக்கு போனான். ஸோ வந்து எங்கள் அண்ணா அந்த மாதிரி எங்களுக்காக கஷ்டத்தை அனுப்பி வச்சுருக்கேன். என் தம்பியோட படிப்பு கெட்டு போனதுக்கு ஒரே காரணம் நான் தான். ஏன்னா நான் அப்போ வந்து ஜெய்சன் கூட வந்துட்டதுனால என் தம்பியோட காலேஜ் லைஃபே முடிஞ்சு போச்சு. எனக்காக என் தம்பி போயிட்டு சென்ட்ரலில் மூட்டை தூக்கினானா, அது எல்லாருமே என்கிட்ட சொல்லும் போது நான் அழுதேன் அன்றைக்கி. ஏன்னா என் தம்பி ரொம்ப சின்ன பையன், என்னை விட 3 வயசு சின்ன பையன் என் தம்பி. எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது, என் தம்பிக்கு 22 இயர்ஸ் தான் இப்போது. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 இயர்ஸு. அப்போ என் தம்பிக்கு என்ன வயசு இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. 18 or 17 தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என் தம்பிக்கு. ஆமாம், 18 இருந்திருக்கும். என் தம்பி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான், தூக்கம் இல்லாமல் வெயிட் தூக்கிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் என் தம்பி. ஸோ எனக்காக எல்லா ஃபேமிலியும் கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் என் ஃபேமிலியை ரொம்ப அழவிட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன். இப்போ நாங்கள் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக, வீடு மட்டும் தனித்தனியாக இருக்கும், ஆனால் எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். கடவுள் ஏசப்பாக்கு ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனை கொடுத்ததுக்கும் நல்ல ஒரு சகோதரர்களை கொடுத்ததுக்கும் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யாருக்கு கிடைக்கும் தெரில. இப்போ நான் எதனா ஒன்று கேட்டேன்னா கூட எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனை என் தம்பியை பார்க்கறத விட என்னை நிறைய பார்ப்பாங்க எங்கள் வீட்டில், ஏன்னா பொம்பளை பொண்ணு அப்படின்றதுனால. அண்ட் வந்து எங்கள் 3 பேருக்கும் இந்த ஈகோவை காட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்களுக்கு வளர்க்கலை. என்னென்னா எங்கள் அண்ணனுக்கு 10 ரூபா குத்தியே, எங்கள் அக்காவுக்கு 10 ரூபா குத்த, எனக்கு மட்டும் ஏமா 5 ரூபா குத்தேன்னு என் தம்பியும் கேட்க மாட்டான், நானும் கேட்க மாட்டேன், எங்கள் அண்ணனும் கேட்க மாட்டான். 3 பேருமே 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 3 பேருமே ஷேர் பண்ணிப்போம், இல்லைன்னா யாருனா ஒருத்தர் விட்டு கொடுப்போம். மோஸ்ட்லி எங்கள் அண்ணன் தான் விட்டு கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்ன வரைக்கும் நாங்கள் 3 பேரே பார்த்து ஈகோ பட்டது கிடையாது. ஈகோவோ போராமையோ போட்டியாவோ நாங்கள் எங்கள் 3 பேரும் நாங்கள் நினச்சிட்டே கிடையாது. என்கிட்ட இருக்குடா உன்டா நீ வச்சுக்கோ, உன்கிட்ட இந்தாடி என்கிட்ட இருக்குடி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் எங்கள் பிள்ளைங்களையும் நாங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் வந்து எங்கள் பேரண்ட்ஸை கிண்டல் பண்ண எல்லாருக்குமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், எங்கள் பேரண்ட்ஸ் வயசானவங்க தான், எங்கள் பேரண்ட்ஸ் ஏஜ்டு தான், எங்ககிட்ட காசு இல்லை தான், எங்ககிட்ட நகை இல்லை தான், எங்ககிட்ட இது இல்லை தான். அண்ட் எங்கள் அம்மாவை வந்து யாரோ சொன்னாங்க எல்லாம் சுருங்கி போன புடவையாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மா இப்போ எங்கள் அப்பாவை புடவை கேட்டால் கூட எங்கள் அப்பா எத்தனை ரூபா வந்தாலும் எடுத்து கொடுக்க எங்கள் அப்பா ரெடி, ஆனால் எங்கள் அம்மா போட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த 500 ரூபாய் சாரி, 200 ரூபாய் சாரி, 300 ரூபாய் சாரி தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். நான் ரீசெண்டாக கூட எங்கள் அண்ணன் மேரேஜுக்கு லாஸ்ட் இயர் கூட பட்டு சாரி எடுத்து கொடுத்தான் எங்கள் அம்மாவுக்கு, ஆனால் எங்கள் அம்மா கட்டவே இல்லை. அந்த ரெட் கலர் சாரியே தான் கட்டிக்கிட்டாங்க, அந்த ஆயில் சாரி, அது ஏதோ சம்திங் கம்மி 1000 குள்ளே நினைக்கிறேன், அதை தான் கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி ஆடம்பரமே பிடிக்காது. எங்கள் அம்மா வெறுத்துட்டாங்க, அதை ஒப்பு கொடுத்துட்டாங்க ஆண்டவருக்கு, அதனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா கிட்டே இருக்கிற பட்டு சாரீஸ்லாம், இருந்த பட்டு சாரீஸ்லாம் எனக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க எங்கள் அம்மா அப்போவே. ஸோ எங்கள் அம்மாவும் அப்படி தான், எங்கள் அத்தையும் அப்படி தான், இந்த சாஃப்ட் சாரீஸு அப்படி தான் கட்டுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அவங்களுக்குன்னு அவங்க செலவு பண்ணதே கிடையாது, அவங்க பிள்ளைங்களுக்குன்னு தான் பார்த்துருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. 30 வருஷம் இது, இன்னும் அவங்க பல வருஷத்தை ஒன்றா பேரன் பேத்திகளோடு கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். கடவுள் கொடுத்த கிஃப்டாக என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பேர பிள்ளை என் பிள்ளை ஜெஃபர்சன், ரெண்டாவது ஜாக்கு, 3வது வயசில் இருக்கிற குழந்தை. இந்த 30 வருஷத்தில் 3 பேர பிள்ளைங்களை கொடுத்து கர்த்தர் என் தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிச்சிருக்காங்க, அது கர்த்தருக்கு நன்றி. அண்டு வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு ஊழியம் செய்யறதுக்காகவே ஆண் பிள்ளையை கொடுத்து எங்கள் அண்ணனை ஆசீர்வதிச்சிருக்காங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இதுதான் எங்கள் ஃபேமிலி, இவ்வளோதான். இந்த ஃபேமிலியில் வந்து ஜெய்சனும் எங்கள் அண்ணியும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அண்ட் குட்டி இது ரெண்டு குட்டிஸ் ஜெஃபர்சன் ஜாக்கும் அண்ட் வயசில் இருக்கிற பாப்பாவும் இப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து கவுண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டெலாம் வந்து இந்த ஜெய்சனோட இஷ்யூ போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க,
நாலு ஆணி ரெண்டு கோணில வீடு இருக்கிற உனக்கு இவன் கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் நாலு ஆணி ரெண்டு கோணிலாம் வீடு இல்லை, வீடு இருந்தோம், ஒரு ரூமு, அதில் கிச்சன் இருக்கும். ஸோ அதுலேருந்து கத்தர் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வீட்டுக்கு போக வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னும் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து டபுள் பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வர வச்சாரு. அடுத்து ப்ரொமோஷன் இருக்குது, சொந்த வீட்டுக்கு கொடுக்க போகிறாரு, கொடுப்பாருன்னு நம்புகிறேன். சொந்த வீட்டை கத்தர் கொடுப்பாரு, அதுக்காகவும் வழி செய்வார். ஸோ அப்போ போயிட்டும் இன்னும் நாங்கள் கஷ்டப்பட்டது அவமானப்பட்டதெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா கஷ்டப்படாமல் அவமானப்படாமல் லைஃபே கிடையாது. யாருன்னா இப்போ உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னா தட்டி விட்டு போயினா இருங்க, கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க. அண்ட் வந்து என்னையும் எனக்கும் அப்படிலாம் நடந்திருக்கேன். நான் வாய் விட்டு கேட்பேன், ஏன் என்னை கூப்பிடல, ஏன் என்னை பண்ணல அப்படின்னு கேட்பேன். ஆனால் அது நான் கேட்டேன்னா நான் சண்டை போடுறேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், என் உரிமை நான் விட்டு கொடுக்கூடாதுன்னு நினச்சேன்னே. எங்கள் அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க, நான் விட்டு கொடுக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் கேட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இனிமேல் எல்லாம் கேட்காதடி உப்பி, நம்ம ஃபேமிலி இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்குடி அப்படின்னு. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் எதனா ஒன்றுனா தலைமை தாங்கிறது ஜெய்சனும் மோனிகாவும் மட்டுமா தான் இருப்பாங்க. என் அண்ணன் கூட அவர்கிட்ட கொடுங்க, அவர் பார்த்துப்பாரு, வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எங்கள் வீட்டில் எங்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுவே போதும், அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் எங்களை எல்லோரும் ஒதுக்கின எங்கள் சொந்தக்காரங்களுக்கும், எங்களை பின்னாடி பேசின பல பேருக்கும், எங்கக்கிட்ட ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டு நிறைய பேருக்கும். ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு காசு தரணும், ஆனால் எங்கள் அப்பா எல்லாம் சொல்லுவார், பட் நாங்கள் யார்ட்டையும் போய் கேட்டதெல்லாம் கிடையாது, நாங்கள் யார்ட்டையும் கேட்டதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க எங்களை, நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த 30 வருஷத்துலேயும் என் தாய் தகப்பனும் ஒரு நாளும் எங்களை விட்டும் பிரிஞ்சது கிடையாது, எங்களை விட்டுட்டு போனதும் கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதும் கிடையாது, எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவர் வீட்டுக்கும் போனது கிடையாது. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான லைஃபு. எங்கள் அப்பா அப்படி எங்கள் அம்மா சண்டை போட்டாலும் அந்த 5 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை மேகி டிகி அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சி சமாதானம் பண்ணிப்பாங்க, அவங்களே அவங்களுக்குள்ளே சமாதானம் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இதுதாங்க என் ஃபேமிலி, இது போல் உங்கள் ஃபேமிலியும் வந்து தான் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ யாரும் நினைக்காதீங்க என்னடா நம்மளை ஒதுக்குறாங்க இந்த இதில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யானைக்கு ஒரு காலம் தான், பூனைக்கும் ஒரு காலம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அண்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு எதுனா கேட்கணும்னா என் ஃபேமிலியை போய் கேட்கக்கூடாது, என்னை வந்து கேட்கணும். ஏன்னா பேசுறது நான், என் அம்மாவோ என் அப்பாவோ என் பக்கத்தில் கிடையாது, பேசுறது நான், நான் கண்ணார பார்த்துட்டு அனுபவிச்சதை தான் நான் சொல்கிறேன். யார் இது பண்ணாலும் என்னை வந்து கேளுங்க, என் ஃபேமிலியை கேட்க பைட்ஸ் கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.